எல்லாரும் இதை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னென்னா, நம்ம இசைப்பிய ஏஆர் ரஹ்மானுக்கும் அவங்க ஒய்ஃப் பானு இருக்காங்களே, அவங்களுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. நல்ல மனுஷன், திறமையான ஆள், ஏன் அவருக்கு அப்படி நினச்சின்னு தெரில. ஸோ இந்த ஒரு சோகமான தருணத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நான் யோசித்தேன் யாராக இந்த டிவோர்ஸை வந்துட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். உலகத்தில் இந்த டிவோர்ஸுங்கிறது இப்போ ஒன்றும் வரலைங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே டிவோர்ஸ் வந்துருச்சு. அதாவது கிமு 1ஆம் நூற்றாண்டு பார்த்தீங்களா, அப்போவே வந்துட்டு ரோமனில் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து மியூச்சுவலாக பிரிகிற அந்த ஒரு மெத்தட் வந்து வந்துடுச்சு. அப்படி 2000 வருஷத்துக்கு முன்னாடியே விவகாரத்து ஆன அந்த கொடுத்து வச்ச தம்பதியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா டயானிசியஸ் ஏலியா காலா அப்படிங்கிற அந்த ரெண்டு கப்பல்ஸு தான் அன்றைக்கி அந்த விவகாரத்து நடந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக இன்னும் நிரூபிக்கப்படலை, ஓகேவா. அஃபிஷியலாக எப்போ வந்து இந்த டிவோர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ரூல் வந்துட்டு நீதிமன்றங்கள்லாம் இப்போ கொடுக்குறாங்களே கோர்ட்லலாம், அதெல்லாம் வந்துட்டு எப்போ வந்தது அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம்னா, இங்கிலாண்டில் டேனியல் கிளர்க் அன்னி கிளர்க் அப்படிங்கிற அந்த கப்பலுக்கு வந்துட்டு 1646 வருஷத்தில் கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு முன்னாடியே அஃபிஷியலாக அந்த கோர்ட்டில் வந்துட்டு விவகாரத்து வாங்கியிருக்காங்க. இப்போ 1 வருஷத்தில் உலகம் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா எத்தனை கல்யாணம் நடக்குதுன்னா 8 கோடி கல்யாணம் வந்து நடக்குதுங்க, 8 கோடி. இப்போ இதை வந்து நம்ம ஒரு நாளைக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 220,000 அதிகமான கல்யாணங்கள் வந்து நடக்குது, ஓகேவா. இப்போ அதை வந்துட்டு நாம் 1 மணி நேரத்துக்கு வந்து கணக்கு பண்ணோம்னா கிட்டத்தட்ட 4600 அதிகமான கல்யாணங்கள் வந்து நடக்குது. அதை வந்துட்டு நாம் 1 நிமிஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா 160 அதிகமான கல்யாணங்கள் வந்து நடக்குது, ஓகேவா. இப்போ 1 நொடி கன்வெர்ட் பண்ணோம்னா, அதாவது எப்படி இப்படி இப்படிங்கிறதுக்குள்ளே கிட்டத்தட்ட 3 கல்யாணங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது உலகத்தில். இந்நேரம் கூட 1 கல்யாணம் வந்து முடிஞ்சிருக்கலாம். இப்படி கல்யாணங்கள் வந்து இந்த விகிதத்தில் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் விவகாரத்தை வந்து நம்ம கணக்கு பண்ணோம்னா எத்தனை பேர் வந்துட்டு கல்யாணம் பண்ணுறாங்க, 8 கோடி பேர் கல்யாணம் பண்ணுறாங்க, அது எத்தனை பேர் வந்து நிம்மதியாக கடைசி வரைக்கும் வாழ்கிறாங்க அப்படின்னு நம்ம கணக்கெடுத்தோம்னா பாதிக்கு பாதி தாங்க. ரொம்பவே வருத்தமாக இருக்குது பார்க்குறதுக்கு, பட் ஆனால் ரியாலிட்டி இது தான். இதில் அப்படியே நீங்கள் பாதியாக குறைச்சிக்க வேண்டியதான், 50% பேர் தான் உலகத்தில் கடைசி வரைக்கும் அவங்க பார்ட்னரோட வாழ்கிறாங்க. 4 கோடி விவாகரத்துகள் வந்துட்டு 1 வருஷத்தில் இந்த உலகம் முழுக்க நடந்துக்கிட்டு இருக்கு. அதை நாம் 1 நாளைக்கு கணக்கு பண்ணோம்னா கிட்டத்தட்ட 110,000 அதிகமான விவாகரத்துகள் வந்துட்டு 1 நாளில் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அதை 1 மணி நேரத்துக்கு வந்து நம்ம கணக்கு பண்ணோம்னா 4600 அதிகமான விவாகரத்துகள் வந்து நடக்குது. அதை நாம் 1 நிமிஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா 75 அதிகமான விவகாரத்துகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. 1 நொடிக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா ரொம்ப கஷ்டங்க, 2 ஜோடிகள் வந்து பிரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இப்படி இப்படிங்கிறதுல பிரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு உள்ள நிலைமை. இதில் இன்னொரு சர்வே வந்து எடுத்திருக்காங்க, என்னென்னா விவகாரத்து கேட்குறதுல யாருங்க ஃபஸ்ட்டு இருக்கா அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா ஆண்களா பெண்களா அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா 70% அதிகமாக வந்து பெண்கள் தான் காரணமாக இருக்காங்க. அப்படி காரணமாக இருக்கிறதுக்கு வந்து பல ரீசன்ஸ் வந்து இருக்குது, ஓகேவா. அது குடும்ப வன்முறை, வரதட்சணை, செக்ஸுவல் வயலன்ஸ், ஸோ இது மாதிரி பல இது இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு பெண்கள் தான் இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா 30% பேர் வந்து விவகாரத்துக்கு வந்து கேட்குறதுல இருக்காங்க. அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகள் வந்து இருக்குது பெண்களுக்கு இருக்கிற மாதிரியே, பட் ஆனால் சகிப்புத்தன்மை இருக்குது பார்த்திங்களா, அது வந்துட்டு பெண்களாக ஆண்களான்னு பார்க்குறப்ப ஆண்கள்கிட்ட தான் அதிகமாக இருக்கிற மாதிரி சர்வே சொல்லுது. நான் சொல்லலை, சர்வே சொல்லுது. இதில் என்ன ஒரு ஃபீட்பேக்னா, இந்தியா வந்து தேவலாங்க இதில். கல்யாணம் பண்ணுறாங்கள, கல்யாணம் பண்ணிவிட்டு விவாகரத்து ஆகிறதுல வந்து இந்தியா வந்து தேவலாம். அதாவது 100% வந்து கல்யாணம் பண்ணுறாங்கன்னா அதில் 1-2% பேர் தான் விவாகரத்து வந்து கேட்குறாங்க, அவங்களுக்கு தான் விவாகரத்தும் கிடைக்கிது, ஓகேவா. ஸோ அந்த விதத்தில் நம்ம கொஞ்சம் பெருமைப்பட்டுக்கலாம். இப்போ சமீபமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த செலப்ரிட்டிஸ் இருக்காங்களே அவங்க இதுதான் விவகாரத்து வந்துட்டு அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ வந்து நம்ம ஏ ரஹ்மான், இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஜெயம் ரவி, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தனுஷ், அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சமந்தா. ஸோ இது மாதிரி லிஸ்ட் வந்து போயிட்டே இருக்குது. ஆனால் சாமானிய மக்களில் வந்து பார்த்திங்கன்னா
அதுவும் வந்து அதிகம்தான். இப்போ கோர்ட்டுக்குன்னு நம்ம வந்து போனோம்னா, ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போனோம்னா எப்படி இருக்காங்க நோயாளிகள் வந்துட்டு பார்க்கவே வந்து கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் வந்து கோர்ட்டில் வந்து போயிட்டீங்கன்னா விவகாரத்து கேட்குறதுல வந்துட்டு தெரியும் உங்களுக்கு எத்தனை பேர் வந்து முண்டி அடிச்சுட்டு வந்து நிற்கிறாங்க, எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கலாம் அந்த வாழ்க்கை பிடிக்கலன்ட்டு. ஸோ அவங்களாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன். அப்படி யோசித்து பார்த்தாங்கன்னா எந்த ஒரு பிரச்சனைக்கும் கண்டிப்பாக சொல்யூஷன் கிடைக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வேர்ல்ட் ஃபர்ஸ்ட்டில் ஐ வில் மீட் யூ. அண்டில் தென் ஸ்டே டியூன் வித் மீ. பாய்.